கைஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. வெல்கம் டு சேனல் ஸ்டோரிஸ் மீடியா. அண்ட் இந்த பிறநாளுக்கான அனைவருக்கும் என்னுடைய சார்பகம் என்னுடைய டீம்மேட் சார்பகம் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சேனல் என்ன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவம் கூட. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் ஆகட்டும், சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்ம பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு யூஸ் பண்ணுற பொருள், நமக்காக பயன்படுற பொருள், ஒரு 10 மினிட்ஸோ ஒரு ஆஃப் அன் அவரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றம்லாம் நடக்குது. இதனால் ஏற்படும் நமக்கு வந்து பார்த்தோன்னா நன்மைகள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் போகிறதால அலைச்சல் இருக்காது, இதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் இருக்குது. இதில் ஏற்படும் தீமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், அந்த ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஒன்று கம்மியாக வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஒன்று கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஆன்லைன் பண்ணுறது மூலம் பதிலாக நம்ம நேரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். அதே மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அங்கீகாரம் பெற்ற ஆப்புகள்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள். குறிப்பு எதில் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ்லாம் போடுவாங்க, பார்க்குறது நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று கிடைக்கிறது ஒன்றா தான் இருக்கும். இதில் என்னுடைய ஃப்ரெண்டஸ் இருக்கிற நிறைய நடந்துருக்கு, ஆர்டர் பண்ணுவாங்க ஒன்று ஆனால் கிடைக்கிறது ஒன்று இருக்கும். இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அதை நானும் ஒருத்தனும் கூட தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னலை, இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் வரும் அதில் மட்டும் ஆர்டர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா தான் நீ தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ நண்பா.